ஹாய் ஹெலோ கைஸ் வெல்கம் பேக். இது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஏர்னிங் ஆப் இப்படி கிரியேட் பண்ணுறதா இருந்தால் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய டெலகிராம் சேனலோட லிங்க் தந்திருக்கேன். அந்த டெலகிராம் சேனலில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஸ்கெட்ச்வேர் ஆப்போட லிங்க்கும், அதுக்கு ஆப்புக்கு தேவையான ஏர்னிங் ஆப்புக்கு தேவையான பேக்ரவுண்ட் ரிசோர்ஸும் அதில் இருக்கவே தந்திருப்பேன். இப்போ வந்து இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்கெட்ச்வேர் ஓப்பன் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே இத்தனை இதை க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ புது நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு இருக்கும், ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஐக்கானை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு வந்து ஐக்கானுக்கு வந்து நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி, நீங்கள் க்ராப் பண்ணிச்சிங்கன்னா சூஸ் ஃப்ரம் கேலரின்னு கொடுத்துக்கோங்க, இல்லைனா சூஸ் வித்து க்ராப் வித்து க்ராப்னு கொடுத்துட்டிங்கன்னா க்ராப் பண்ணியே வந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா க்ராப் பண்ணியே வந்திருக்கு. இப்போ வந்து நமக்கு தேவையான ஆப்போட லோகோவை எடுக்கணும். இப்போ வந்து நான் பிக்சல் லேபில் தான் அந்த லோகோ மேக்கரில் அந்த ஆப் என்னோடய ஆப்போட லோகோவை ஏற்கனவே க்ரியேட் பண்ணி வச்சுட்டேன். பார்த்தீங்கன்னா இப்போ இல்லை ஆப்போட லோகோவை நான் க்ராப் பண்ணி தான் எடுக்கிறேன். உங்களுக்கு க்ராப் பண்ண தேவையில்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட ஆப்போட லோகோவை நீங்கள் எடுத்துக்கலாம். லோகோவை கரெக்டாக க்ராப் பண்ணி சென்டரான பொசிஷனில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஓகேன்னு கொடுத்துட்டிங்கன்னா அந்த லோகோ இங்கே வந்துடும். இப்போ என்டர் அப்ளிகேஷன் நேம்னு கேட்கும். LZY லேசி கேஷ் அப்படின்னு தான் என்னோடய ஆப்போட பேர். ஆப்போட தச்சு இதில் பார்த்திங்கன்னா கீழே அட்வான்ஸ் செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும். அட்வான்ஸ் செட்டிங்ஸ் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக்கேஜ் நேம் அப்படின்னு இருக்கும். இந்த பேக்கேஜ் நேம் ஃபைல் மேனேஜரில் போயிட்டு உங்கள் ஆப்புக்கு உங்களோட பேக்கேஜஸ் நீங்கள் சேவ் பண்ணுறது எல்லாமே இதில் தான் சேவ் ஆகும். அதனால் பேக்கேஜ் நேம்க்கு ஏதாச்சும் ஒரு பேர் கொடுத்துக்கலாம். காம் டாட்னு கன்ஃபார்மாக இருக்கணும். காம் டாட்னு போட்டுட்டு உங்களுக்கு எந்த நேம் வேணாலும் கொடுத்துக்கிறோம். APK.LAZYCASH லேசி கேஷ் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது கொடுத்துக்கோங்க. சாரி, இப்போ இது கலர் ஏசன்ட். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கலர் ஏசன்ட்னால் அந்த ப்ராஜெக்டோட இது கலருக்கு ப்ரைமரி கலர் அப்படின்னா, நம்ம இப்போ இந்த ஏர்னிங் ஆப்லேருந்து நம்ம ப்ரைமரி கலர் யூஸ் பண்ண மாட்டோம், அதனால் அது தேவையில்லை. இப்போ வந்து ப்ரைமரி டார்க்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ரைமரி டார்க்கில் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதுக்கு வந்து நான் ஆரஞ்சு சூஸ் பண்ணுறேன். எனக்கு அந்த ஆப்போட லோகோ எல்லாமே ஆரஞ்சு கலர் இருக்கலாம். லோகோ வந்து ஆரஞ்சு கலரில் சூஸ் பண்ணிட்டேன். இப்போ கண்டென்ட் ஹைலைட், இப்போ நம்ம ஹைலைட் பண்ணுறது வந்து எந்த கலரில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் ஆரஞ்சு கலர் சூஸ் பண்ணிங்கன்னா ஆரஞ்சு கலரில் இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஹைலைட்டுக்கு வந்து எது அந்த ஆரஞ்சு கலரை ஹைலைட் இது கொஞ்சம் வேண்டாம், கொஞ்சம் லைட்டாக இருக்கிற மாதிரி லைட்டாக இருக்கிறது கொடுத்துட்டேன். இப்போ வந்து ஆரஞ்சு கலர் கண்ட்ரோலுக்கு இதுக்கு நம்ம அவசியமாக தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். சரி, இதுக்கும் நம்ம ஆரஞ்சு கலர் கொடுத்துக்கலாம். ஆரஞ்சு கலர் கொடுத்தாச்சு. இப்போ வந்து கிரியேட் ஆப், க்ரியேட் ஆப் கொடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் லோட் ஆகிட்டு இப்படி தான் கொஞ்சம் நேரம் வரும். வந்துட்டு லோட் ஆகிட்டு இப்படி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து எனக்கு இந்த டூல் பார் தேவையே படாது. அதனால டூல் பார் எடுத்துறதுக்காக வியூன்னு தொட்டு மெயின் இதெல்லாம் வியூ தொட்டிங்கன்னா இதுமாதிரி ஆப்ஷன்ஸ் வியூ ஆப்ஷன் வரும். இதில் வந்து டூல் பாரை எடுத்துகிட்டு சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா டூல் பார் வந்துருச்சு. டூல் பார் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்படி எம்டியாக தான் இருக்குது. இதில் தான் நம்ம ஃபஸ்ட்டு லாகின் பண்ணுற மாதிரி லாகின் ஆத்தரைசேஷன் எல்லாம் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம லீனியர் ஹச்னு ஒன்று எடுத்துக்கிறோம். லீனியர் ஹச் எடுத்துகிட்டு இதில் தான் நம்ம எல்லா ஆப்ஜெக்ட்டையும் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். லீனியர் ஹச் ஹைட் வந்து கேட்குது. ஹைட் வந்து மேட்ச் பேரன்னு கொடுத்துட்டிங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வந்துடும். ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வந்துடுது. வந்ததுக்கப்புறம் இன்னொரு ரெண்டு லீனியர் ஹச் கொடுத்துருங்க. ரெண்டு லீனியர் ஹச் பார்த்தீங்கன்னா பக்கத்தை பக்கத்தில் சேவ் ஆகிற மாதிரி இருக்கும், வேண்டாம். அதனால் இப்போ இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து இப்போ வந்து பக்கத்தில் பக்கத்தில் வரதுனால இந்த ஓரியன்டேஷன் இருக்கும். ஓரியன்டேஷன் தொட்டுட்டு வெட்டிக்கல்னு மாற்றிட்டிங்கன்னா நீங்கள் கொடுத்த ரெண்டு லீனியர் ஹச்சுமே வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு மேலே லோகோவும் கீழே லோடிங் சிம்பிள் வைக்க போகிறோம். மேலே லோகோ வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுத்த லீனியர் த்ரீ இது டூ இதை வந்து மேலே கொண்டு போய் வச்சுக்கலாம். நம்பர் டூவை வந்து மேலே வச்சுக்கலாம். நம்பர் டூவை மேலே வச்சாச்சு. இப்போ டூவுக்கும் ஓரியன்டேஷன் வெட்டிக்கல் வச்சுக்கோங்க, இல்லை வேணாம் ஹரிசாண்டலே இருக்கட்டும். அப்புறம் எப்படின்னு சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வெயிட் வந்து ஹை, இது வந்து மேலே அதிகமாக இருக்கிறதுனால வெயிட் வந்து ஒன் வெயிட் கொடுத்துட்றோம். சாரி, வெயிட் சம் இல்லை, வெயிட் சம் ஜீரோ வெளியே இருக்கட்டும். இப்போ வந்து நார்மல் வெயிட்டில் வந்து ஒன்று கொடுத்துட்டிங்கன்னா இது வந்து ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வந்துடும். இப்போ வந்து இப்போ வந்து ஆடு இமேஜ் வியூ அப்படின்னு ஒன்று இருக்கும். இமேஜ் வியூ தொட்டுருங்க. தொட்டுட்டு இங்கே வச்சிங்கன்னா ஃபுல்லாக இமேஜஸ் வந்து என்ன இமேஜ் கொடுக்குறமோ அது இதில் வந்துடும். இப்போ வந்து இந்த லீனியர் டூவை தொட்டு இங்கே இங்கே இருக்குது. லீனியர் டூவை தொட்டுட்டு
இப்போ வந்து அதோடய லேஅவுட் வந்து கிராவிட்டி எங்கே இருக்குதுன்னு சொல்லும், சென்டரில் வெர்டிக்கல் சென்டர் ஹரிசாண்டல் கொடுத்தீங்கன்னா இமேஜ் வியூ வந்து சென்டரில் வந்துடும். இப்போ இமேஜ் வந்து இப்போ வந்து இந்த இடத்துல சரி இதை பார்த்துட்டீங்க, இமேஜ் வியூவை தொட்டுட்டு இமேஜ் இமேஜ்னு இருக்கும், நிறைய பேர் இப்படி திங்க் பண்ணுவீங்க வந்து இங்கே இமேஜே காணும் அப்படின்னு கேட்பீங்க. அதனால தான் இப்போ என்ன பண்ணுன்னா இந்த மூணு புள்ளி தொட்டு இமேஜ்னு தொட்டு இனிமேல் ஃபோட்டோஸில் இம்போர்ட் பண்ணுறதா இருக்கும், ப்ளஸ் அழுத்திட்டு ஆட் இமேஜ். இமேஜ் நம்ம வந்து நம்ம ஆப்போட இமேஜை நம்ம என்ன ஆட் பண்ணலை, அதனால் இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம் அதர் ஆல்பம்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ லோகோ மேப்பரில் லோகோ மேக்கர் அதில் ஆப் வந்து நம்ம ஆப்போட லோகோ இருக்கும், லோகோ வச்சு இப்போ வந்து அதோட நேம் நம்ம கிரியேட் பண்ணி நம்பர்ஸ்லாம் நாட் அளவுடும்பாங்க பாருங்க. இப்போ நம்பர் போட்டால் நம்பர் அளவுடு தான், இப்போ வந்து இதுக்கு ஒரு லோ வச்சுக்கணும் இல்லை லோகோ வச்சுக்கிட்டு சேவ்னு கொடுத்துட்டிங்கன்னா இந்த ஆப் வந்து இங்கே சேவ் ஆகிருக்கும், ஆப்போட இமேஜ் வந்து சேவ் ஆகிரும். இந்த இப்போ அந்த ஆப் இமேஜ் வியூவை தொட்டுட்டு லோகோன்னு நம்ம சேவ் பண்ணது இங்கே இருக்குது, செலக்ட் பண்ணிட்டிங்கன்னா ஃபுல் பேஜ் பேஜுக்கு வந்துடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேல் டைப் ஃபிட் எக்ஸ் ஒய்னா கரெக்டாக ஃபிட் ஆயிரும். இப்போ வந்து நம்ம இது வந்து லோடு பண்ணுறதுக்காக இப்போ வைக்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லீனியர் லோடிங் அப்படியே ஆப்பில் கீழே தள்ளினீங்கன்னா இங்கே வந்து ப்ராக்ரஸ் பார்னு இருக்கும், அதுதான் லோடு பண்ணுற சிம்பிள் வந்து காமிக்கும், ப்ராக்ரஸ் பார் வந்துருச்சு. இப்போ வந்து ப்ராக்ரஸ் பார் பார்த்திங்கன்னா இப்போ வந்து இது பார்த்திங்கன்னா அடுத்த இது இப்போ நம்ம டெக்ஸ்ட் வியூன்னு ஒன்று ஆட் பண்ண போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் கிரியேட் பண்ணுற லோகோவில் வந்து டெக்ஸ்ட் நான் கிரியேட் பண்ண லோகோவில் டெக்ஸ்ட் ஏற்கனவே இருக்குது, அதெல்லாம் நான் டெக்ஸ்ட்டு ஆட் பண்ணல. இப்போ வந்து உங்களுக்கே புதுசாக டெக்ஸ்ட்டு வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா இந்த டெக்ஸ்ட் வியூவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா யார் சைடில் வருது கீழே வராதான்னு கேட்பீங்க, அதுக்கு தான் மறுபடியும் லீனியர் டூவை சூஸ் பண்ணி ஓரியன்டேஷன் கிளிக் பண்ணி வெட்டிகளில் கிளிக் பண்ணால் இது வந்து மேலே கீழேன்னு வந்துடும். இது நம்ம இப்போ இழுத்து கீழே வச்சுட்டு ஆப் இப்போ நம்ம என்ன டெக்ஸ்ட் வேணாலும் நம்ம சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து டெக்ஸ்ட்டுக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஏர்ன் இஏ ஓர் ஏர்ன் இருங்க, இப்போ ஏர்ன் எனிவேர்னு கொடுத்துட்டோம், இப்போ ஏர்ன் எனிவேர் கொடுத்தாச்சு. இப்போ வந்து உங்களுக்கு தேவையான ஆப்போட பேர் கூட இதில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம், இப்போதைக்கு எனக்கு இது தேவையில்லை அதனால் டெலீட் பண்ணிடுறேன். இப்போ வந்து டெக்ஸ்ட் இந்த இடத்துல லோடிங் ப்ராக்ரஸ் பார் லோட் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து டெக்ஸ்ட் யூ ஒன்று ஆட் பண்ண போகிறோம், டெக்ஸ்ட் யூ ஆட் பண்ணால் அது சைடில் வருது. இப்போ அதே மாதிரி அது கீழே கொண்டு வர போகிறோம், கொண்டு வரதுக்கு தான் லீனியர் த்ரீயை தொட்டு ஓரியன்டேஷன் இப்போ நம்ம வெர்டிக்கலில் மாற்றுறோம், வெர்டிக்கலில் மாற்றினா இது இங்கே வந்துடும் இங்கே வந்து கீழே வந்துடும். இப்போ மறுபடியும் எப்படி இருக்குது அப்படின்னா அதே தான் வெர்டிக்கல் த்ரீயை தொட்டு கிராவிட்டி இருக்கும், சென்டர் வெர்டிக்கல் சென்டர் ஹரிசாண்டல் கொடுத்தீங்கன்னா சென்டரில் வந்துடும். இப்போ டெக்ஸ்ட் வியூவை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டில் வந்து லோடிங் இப்போ வந்து உங்களுக்கு எது வேணாலும் சரி வச்சுக்கலாம், லோடிங்னு வச்சுக்கலாம் ஓப்பனிங் அந்த மாதிரி உங்களுக்கு பேர் என்னென்னு வச்சுக்கலாம், எல் லோடிங் டாட் இது கன்ஃபார்மெலாம் தேவையில்லை வச்சுக்கோங்க. அப்படி இப்போ வந்து டெக்ஸ்ட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நான் 20 வச்சுக்கிறேன். டெக்ஸ்ட்டோட சைல் போல்டு இந்த ஆப் பார்த்தீங்கன்னா போல்டாக இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். டெக்ஸ்ட்டோட கலர் இப்போ நம்ம ஆப்போட பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஆரஞ்சு கலர் இருக்கனால பேக்ரவுண்டில் ஆரஞ்சுன்னு கொடுத்துட்டேன். இப்போ வந்து ப்ராக்ரஸ் பார் லோட் ஆயிடுச்சு, ப்ராக்ரஸ் பாரில் லோட் ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த ஆப்போட பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா இப்போ ஆப் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்காது, அதனால் இப்போ பேக்ரவுண்டுக்கு உங்களுக்கு ரிசோர்ஸ் இப்போதைக்கு தேவைப்படாது, பேக்ரவுண்டு வந்து ஒயிட்டாக இருக்கிறது நல்லது. இப்போ ஒயிட் பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துட்டு ஒயிட் வச்சுக்கலாம். இப்போ அடுத்த இதில் கீழே லோடிங் அதுக்கும் ஃபுல்லாகவே நீங்கள் ஒயிட் கொடுத்தா அதுவும் நல்லது தான், ஒயிட்னு கொடுத்து ஒயிட் கொடுத்தாச்சு. இப்போ வந்து ஆப்போட இன்டர்ஃபேஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடுங்க பார்டர்லாம் இருக்குது அப்படின்னு தோணும் உங்களுக்கு, லீனியர் ஒன்னை கிளிக் பண்ணி பேடிங்னு ஒன்று இருக்கும், பேடிங்கை சூஸ் பண்ணி 8 இதில் இருக்குது. இப்போ ஜீரோவுக்கு மாற்றிக்கிட்டிங்கன்னா இப்போல்லாம் ஃபுல் ஸ்க்ரீனுக்கே கரெக்டாக வந்துடும், லோடிங் சிம்பிளும் கரெக்டாக வந்துடும். இப்போ வந்து இதில் வந்து இருங்க இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி பார்க்கலாம், அநேகமாக இது ஒன்று இருக்கிறது தான் கரெக்டு, 0.5 வாய்ப்பே இல்லை, 5 கொடுத்தீங்கன்னா ரொம்ப பெருசாக போயிடும், 1 ஓகே, 1 கொடுத்தனா லோடிங் ஓகே, ப்ராக்ரஸ் பார் வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சரி நம்ம ஃபஸ்ட்டு லாகின் கிரியேட் பண்ணிட்டேன், இப்போ வந்து நம்ம இப்போ ஆப்பை ரன் பண்ணி பார்க்கலாம். ரன்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாவா கம்பைலிங் அது மாதிரி கொடுத்துருங்க, இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு, இன்ஸ்டலேசி கேஷ் நம்ம ஆப் ரெடி ஆகிட்டு இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு, இன்ஸ்டால்னு கொடுத்துருங்க. இப்போ ஓப்பன் கொடுத்தீங்கன்னா நம்ம ஆப் ஓப்பன் ஆகிடுது, பாருங்கள் ஏசியன் கலர் அங்கே இருக்குது, நம்ம கொடுத்த லோடிங் இருக்குது. ஏன் ப்ரோ இப்படி காமிக்குதுன்னா என் ஃபோனுக்கு செட் ஆகிற மாதிரி லோடிங் சிம்பிள் இப்படி தான் இருக்குது, அதனால் லோடிங் வந்து எனக்கு இப்படி தான் ஆகும். இப்போ லோடிங் வந்து எனக்கு இப்படி தான் ஆகும், சில ஃபோனில் பார்த்தீங்கன்னா இந்த இங்கே இதில் ஃபோட்டோவில் காமிச்ச மாதிரி அது லோடிங் ஆகும், என்னோடது இப்படி தான் காமிக்குது. இந்த அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் ஹோம் பேஜ் எப்படி கிரியேட் பண்ணுறது, லாகின் எப்படி கிரியேட் பண்ணுறது பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் டெலகிராம்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க.